ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஆக்ஷன் ட்ராமாவாக வெளியான டொர்பாஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். சஞ்சய் தத், நர்கிஸ் ஃபக்ரி, ராகுல் தேவ் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை கிரீஷ் மாலிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். நசீர் அப்படிங்கிறவர் சைல்டு சூசைட் பாம்பிங்கால் தன்னுடைய குடும்பத்தை இழந்துட்டு நிற்கிறாரு. இவருடைய மனைவி நடத்திட்டு வந்த ஒரு என்ஜிஓவை இவர் எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. சைல்டு சூசைட் பாம்பிங்கை ஒழிக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தான் ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கிற பசங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுற ஆர்வத்தை உண்டாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ப்ராப்பரான ஒரு கோச்சிங்கும் கொடுக்குறாரு. கசார் அப்படிங்கிற டெரரிஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ட்ரெயின் பண்ணப்பட்டு இப்போ ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கிற 4 பசங்களை சூசைட் பாம்பராக ஆக்கிறதுக்காக தேடிட்டு இருக்கான். அந்த 4 பசங்களும் நசீரோட ட்ரைனிங்கால ஒரு நார்மலான லைஃபை லீட் பண்ணாங்களா, இல்ல கசார் எதிர்பார்த்த மாதிரி சைல்டு சூசைட் பாம்பரா மாறினாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட பெரிய பிளஸே பார்த்தீங்கன்னா, தவறான வழியில் போகிற இளைஞர்களை சரியான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஸ்போர்ட்ஸை விட ஒரு பெரிய டூல் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த கான்செப்டை இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்து மூலமாக நல்லாவே போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. சஞ்சய் தத் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அந்தந்த காட்சிக்கு எந்த அளவுக்கு நடிப்பு தேவைப்படுதோ அது எல்லாமே சரியாகவே அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பசங்க கிரிக்கெட் ஆடுற சீக்வன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய மைனஸே இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண விதம் தான். இந்த படத்துல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களை பெருசா வந்து ஃபோகஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சைல்டு சூசைட் பாம்பிங்கும் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஃபோகஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்க மாட்டாங்க. எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸா இருக்கும். மொத்தமா நம்ம ஒரு படமா இதை பார்க்கும்போது எல்லா சீன்ஸுமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாம ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாத ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான். இந்த படத்தோட ரஃப் டிராஃப்டை அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வர சிஜிஐ எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சிஜிஐ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர சில சீன்ஸில் இருக்கிற அந்த ஃபான்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த படத்தில் வர எந்த கேரக்டருமே உங்களுக்கு கனெக்ட் ஆகாது. சஞ்சய் தத் தவிர மற்றவங்க எல்லாரோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா மீடியோக்கராக தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் ட்ராமாவாக வந்திருக்கு. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. ஆனால் இந்த படத்தில் சின்ன பசங்கக்கிட்ட கன், பாம்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து நிறைய சீக்வன்சஸ் இருக்கும். அதனால் இந்த படத்தை குழந்தைங்களோடு பார்க்காதீங்க. டொர்பாஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75/10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். Thank you.